வெல்கம் டு குளஞ்சியப்பா ஏஸ் இக்கட மீ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் அக்டோபர் 6ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் டெய்லிங்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் கண்டு வரும், நீங்களுமே ஜாயின் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகே சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தற்போது புவிசார் குறியீடு பெற்ற உடன்குடி பனங்கருப்பட்டி எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? இதற்கான ஆன்சர் தூத்துக்குடி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடியை சேர்ந்த உடன்குடி அப்படிங்கிற பகுதியில் தயாரிக்கிற இந்த உடன்குடி பனங்கற்பட்டிக்கு புவிசார் குறியீடு கிடைத்திருக்கு. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா இந்த பனங்கற்பட்டியை பாரம்பரிய முறையில் தான் தயாரிக்கிறாங்க. இந்த தயாரிப்பில் எந்த ஒரு கெமிக்கலுமே சேர்க்கப்படுறதில்ல. ஓகேவா, எந்த ஒரு ரசாயனமும் இதில் சேர்க்கப்படுறதில்லை. இப்போ இதற்கு புவிசார் குறியீடு கிடைத்தனால இது ரொம்பவே ஃபேமஸ் ஆகிரும். அதனால் இதோடைய மார்க்கெட் வேல்யூமே இன்க்ரீஸ் ஆகும். அதாவது நிறைய பேருக்கு இது வந்து தெரிய ஆரம்பிக்கும், அதனால் நிறைய பேர் இதை வாங்கவும் ஆரம்பிப்பாங்க. ஓகே அடுத்தது இலக்கியத்திற்கான நோபல் பரிசு 2023 யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஜான் ஃபாஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நார்வே நாட்டை சேர்ந்த ஜான் ஃபாஸ் அப்படிங்கிறவருக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வழங்கியிருக்காங்க, அதாவது அறிவிச்சிருக்காங்க. எதற்காக இவருக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா இதுவரைக்கும் பேசப்படாத பரந்துபட்ட கருத்துக்களை வெளிக்கொண்டு வந்ததுனால தான் இவருக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது இவருடைய எழுத்துக்கள்லாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இதுவரைக்கும் மேக்ஸிமம் யாருமே இந்தந்த டாபிக்கெட்லாம் பேசிக்கவே மாட்டாங்க. இப்போ குழந்தைகள் வாழ்க்கையில், பெண்கள் வாழ்க்கையில், ஆண்கள் வாழ்க்கையில், அதுக்கப்புறம் விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில், இவங்களோட வாழ்க்கையில் இந்தந்த பிரச்சனைகள் இருக்குது, இந்தந்த நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேர் பேசியிருக்க மாட்டாங்க. ஆனால் இவர் பேசியிருப்பார் அப்படிங்கிறதுக்காக தான் இவருக்கு வந்து வழங்க போகிறாங்க. அடுத்தது எங்கு ₹100 கோடி மதிப்பில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைய உள்ளது? இதற்கான ஆன்சர் வடலூர். இப்போது கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கப்படும் அப்படின்னு நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் வந்து அறிவிச்சிருந்தார். இதற்கான ஆணை வந்து வள்ளலார் முப்பெரும் விழா உடைய சிறப்பு குழு தலைவரான கிருஷ்ணராஜ் வானவராயன் அவர்கிட்ட வழங்கியிருக்காங்க. ஓகேவா, இது மட்டும் இல்லாமல் வள்ளலாரின் இறை அனுபவங்கள் அப்படிங்கிற ஒரு நூலை நம்முடைய முதல்வர் வெளியிட்டிருக்காரு. இது கூடவே கடலூரில் கட்டப்பட்டு வர்ற பேருந்து நிலையத்திற்கு வள்ளலாருடைய பெயர் சூட்டப்படும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இப்போ இதில் நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது இந்த வள்ளலார் முப்பெரும் விழா சிறப்பு குழு அப்படிங்கிறது தான். இப்போது போன ஆண்டு வள்ளலார் முப்பெரும் விழா சிறப்பு குழுவை நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் வந்து அமைத்திருந்தார். முதல்ல வள்ளலார் முப்பெரும் விழா அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இந்த ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா வள்ளலாருடைய 200வது பிறந்த தினம். நேற்றுக்கு தான் நம்ம வந்து அதை கொண்டாடியிருந்தோம். அப்போ வள்ளலாருடைய முப்பெரும் விழா அப்படின்னு பார்க்கும்போது போன ஆண்டு அக்டோபர் மாதத்திலிருந்து இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வரைக்கும் ஒரு 52 வாரங்கள் இதில் வந்து ரொம்பவே சிறப்பாக இந்த வள்ளலாருடைய முப்பெரும் விழாவை கொண்டாடியிருந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு 50க்கு மேற்பட்ட இடங்களில் நிறைய விழாக்கள் வந்து நடத்தியிருந்தாங்க. இதில் இந்த முப்பெரும் விழா அப்படின்னா என்னென்ன விழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வள்ளலாருடைய 200வது பிறந்தநாள் விழா இது ஒன்று. அதுக்கப்புறம் வள்ளலார் வந்து சத்திய தர்ம சாலை ஏற்படுத்தி 156 ஆண்டுகள் நிறைவடைந்தது அது ஒன்று. அதாவது 1867வது ஆண்டு தான் அவர் சத்திய தர்ம சாலை ஏற்படுத்தியிருந்தார். அதுக்கப்புறம் வள்ளலார் வந்து ஜோதி தரிசனம் நிகழ்த்தின 152வது ஆண்டு, அந்த மாதிரி ஜோதி தரிசனம் 1872வது ஆண்டு தான் அவர் நிகழ்த்தியிருந்தார். அப்போ இந்த மூன்று விழாவையுமே சேர்த்து வள்ளலார் முப்பெரும் விழா அப்படிங்கிற மாதிரி நம்முடைய தமிழக அரசு தமிழகம் முழுவதுமே பல்வேறு இடங்களில் விழாக்கள் நடத்திட்டு இருந்தாங்க. அந்த வள்ளலார் முப்பெரும் விழாவுடைய சிறப்பு குழு தலைவர் தான் இந்த கிருஷ்ணராஜ் வானவராயர் அப்படிங்கிறவர். ஓகே அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்பவே தரமான பாடப்புத்தகங்கள் இருக்குது. நம்மக்கிட்ட டிஎன்பிஎஸ்சிக்கு தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் பாடப்புத்தகங்கள் இருக்குது, எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்குது. இப்போ நீங்கள் இதை மொத்தமாக வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற 2 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வாங்கிக்கலாம். அல்லது இதோடைய மொத்த விலை பார்த்திங்க அப்படின்னா 5,800 ரூபாய் இருந்துச்சு, ஆனால் இப்போ அதில் 20% டிஸ்கவுண்ட் இருக்கனால நீங்கள் 4,400 ரூபாய்க்கு மொத்த புத்தகத்தை வாங்கிக்கலாம். இது நீங்கள் மொத்தமாக வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கூகுள் பே மூலமாக காசு சென்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு அதுக்கான ரிசிப்டை அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு இந்த புத்தகத்தை கொரியன் மூலமாகவோ அல்லது போஸ்டல் மூலமாகவோ சென்ட் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட ஒரு புத்தகம் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் கூட கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, நீங்கள் இதை வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது டாடா வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் யார்? இதற்கான ஆன்சர் அம்பை. இப்போ டாடா நிறுவனம் வாழ்நாள் சாதனையாளர் விருது அப்படிங்கிற விருதை நம்முடைய தமிழ் எழுத்தாளரான அம்பைக்கு வழங்கியிருக்காங்க. இந்த அம்பை இவங்களுடைய இயற்பெயர் பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ் லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க தான் இவங்க கோவையில் பிறந்திருந்தாங்க. இவங்களுடைய முதல் நூல் சிறகுகள் முறியும் அப்படிங்கிறது அதுவே ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் அப்படின்னு பார்க்கும்போது சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை அப்படிங்கிற ஒரு புத்தகம்.
2021 ஆண்டு சாகித்ய அகாடமி விருது இந்த புத்தகம் பெற்றிருந்தது. நமக்கு பொதுவாகவே தெரியும் டிஎன்பிஎஸ்சியில் சாகித்ய அகாடமி சம்மந்தமான க்வெஸ்சன்ஸ் வந்து அதிகமாக கேட்குறாங்க. அதாவது சாகித்ய அகாடமி விருது பெற்ற புத்தகம் எது அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. போன ஆண்டு நடைபெற்ற எஸ்ஏ எக்ஸாம்லேயுமே இந்த க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. இந்த பொருத்துக மாதிரி கேட்டுட்டு சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை அப்படின்னு கொடுத்துட்டு வலது பக்கத்தில் சிஎஸ் லக்ஷ்மி அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அதனால் நீங்கள் இவங்களுடைய இயற்பெயரையுமே தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி இவங்களுடைய புனைப்பெயருமே தெரிஞ்சுக்கணும். இவங்களுடைய புனைப்பெயர் வந்து அம்பை, இயற்பெயர் வந்து சிஎஸ் லக்ஷ்மி அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா உலக பெருமூளை வாத தினம் அக்டோபர் 6ஆம் தேதி, இங்கிலீஷில் வேர்ல்டு செரிப்ரல் பால்சி டே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னா டுகெதர் ஸ்ட்ராங்கர் அப்படிங்கிறது, அதாவது நம்ம எல்லாருமே ஒன்றிணைந்து பலமாக இருக்கலாம் அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. இப்போ இந்த பெருமூளை வாதம் அப்படிங்கிறது ஒரு நரம்பியல் கோளாறு நோய். இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த வலது பக்கத்தில் இருக்கிற பிக்சரில் பார்க்குறவங்க தான் மைக்ரோசாஃப்டுடைய சிஇஓவான சத்ய நாதல்லா. இந்த பிக்சரில் இருக்கிறது அவருடைய மகன். அவருக்குமே இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இறந்தே போயிட்டார். ஓகே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உலகளாவிய தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க மையம், அது ஒன்று இப்போ சென்னையில் போரூரில் தொடங்கி வச்சுருக்காங்க. நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் தான் அதை திறந்து வச்சுருக்காரு. இது யாருடையது? இது நம்ம தமிழக அரசுடையதா அப்படின்னா இல்லை, இது ஹிட்டாச்சி எனர்ஜி இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்துடைய மையம். இது ஜப்பானுடைய ஹிட்டாச்சி நிறுவனத்துடைய துணை நிறுவனம். ஓகே, இப்போ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புது புதுதாக கண்டுபிடிப்பாங்க. இதில் வந்து அதற்கான எல்லா வசதிகளுமே இருக்கும், தொழில்நுட்பம் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இதனால் 2500 பேருக்கு உயர் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரொம்பவே நாலேஜபிளான, ரொம்பவே ஸ்கில்ஃபுல்லான, ரொம்பவே திறமையான வேலை வந்து இவங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள், அது இப்போ ஹாங்ஸூ நகரில் நடக்குது, சீனாவுடைய ஹாங்ஸூ நகரில் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இதில் ஆண்களுக்கான வில்வித்தை போட்டியில் இந்தியா வந்து தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்கும். இதில் யாரெல்லாம் அந்த ஆண்கள் அணி அப்படின்னு பார்க்கும்போது ஓஜாஸ் பிரவீன் தியோதேல், அதுக்கப்புறம் அபிஷேக் வர்மா, அதுக்கப்புறம் பிரதமேஷ் ஜவஹர், இவங்க எல்லாரும் அடங்கின அந்த ஆண்கள் அணி தான் தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தீபிகா பள்ளிகள் மற்றும் ஹரிந்தர் பால் சிங் சாந்து, இவங்க ரெண்டு பேருமே தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. இவங்க ஸ்குவாஷ் கலப்பணி வீரர்கள், அதாவது ஸ்குவாஷ் விளையாட்டுருக்குல அதில் கலப்பணியை சேர்ந்தவங்க. இதில் கலப்பணி அப்படின்னா ஆண்களும் பெண்களும் இணைந்து விளையாடுற விளையாட்டு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே, அடுத்தது வில்வித்தையிலையுமே நம்ம இந்திய மகளிர் அணி வந்து தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருந்தாங்க. இதில் யாரெல்லாம் அந்த வீராங்கனைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஜோதி சுரேகா, அதிதி கோபிச்சந்த் சுவாமி, அதுக்கப்புறம் பிரணீத் கவுர், இவங்க மூன்று பேருமே. ஓகே, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா யூஎன்சிடிஏடி அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அவங்க நம்ம இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி எவ்வளவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கணிச்சிருக்காங்க. இப்போது நம்ம பொதுவாக ஒரு ஏதாவது ஒரு அமைப்பு ஒரு பொருளாதார வளர்ச்சி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கணிக்கும்போது ஒவ்வொரு நிதியாண்டுக்கு தான் கணிப்பாங்க. ஓகேவா, ஒரு நிதியாண்டு அப்படிங்கிறது எது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். என்றைக்கு ஆரம்பித்து என்றைக்கு முடியும் அப்படிங்கிறத நீங்கள் லீவ் பண்ணுங்கள். ஆனால் இந்த யூஎன்சிடிஏடி அப்படிங்கிற அமைப்பு இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுலேயும் எவ்வளோ ஜிடிபி வளரும் அப்படிங்கிற மாதிரி தான் கணிப்பாங்க. பொதுவாகவே ஐநா சபை சம்மந்தமான அமைப்புகள் அப்படி தான் கணிப்பாங்க. ஓகேவா, அப்போ இவங்க நம்ம இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. இந்த ஆண்டு 2023ஆம் ஆண்டு ஜிடிபி எவ்வளோ வளரும் அப்படின்னா 6.6% வளரும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. அதே மாதிரி அடுத்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு நம்ம இந்தியாவுடைய ஜிடிபி 6.2% இருக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம எஸ்பிஐ அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் தனியாக ஐநா சபையுமே கணிப்பாங்க அது, அதுக்கப்புறம் உலக வங்கி, இந்த மாதிரி முக்கியமான அமைப்புகள் நம்ம இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியை எவ்வளோ எவ்வளோவா வளரும் அப்படின்றத கணிச்சிருக்கிறது எல்லாமே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக அதையுமே படிச்சுக்கணும். இப்போ இந்த யூஎன்சிடிஏடி அப்படிங்கிற அமைப்பை பற்றி பார்க்கலாம். யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான். தமிழில் ஐக்கிய நாடுகள் சபையின் வர்த்தகம் மற்றும் வளர்ச்சிக்கான மாநாடு அமைப்பு அப்படிங்கிறது. இதோடைய தலைமையகம் வந்து சுவிட்சர்லாந்து நாட்டுடைய ஜெனிவா நகரில் இருக்குது. இது வந்து 1964ஆம் ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. அடுத்தது தற்போது புவிசார் குறியீடு பெற்ற உடன்குடி பனங்கற்பட்டி எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? இதற்கான ஆன்சர் தூத்துக்குடி. ஓகே, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, எக்ஸாமில் நிறைய கேட்பாங்க. ஓகே, அடுத்தது இலக்கியத்திற்கான நோபல் பரிசு 2023 யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஜான் ஃபாஸ். அடுத்தது எங்கு ₹100 கோடி மதிப்பில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைய உள்ளது? இதற்கான ஆன்சர் வடலூர். அடுத்தது டாடா வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் யார்? இதற்கான ஆன்சர் அம்பை. இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா 2022ஆம் ஆண்டு ஒருத்தர் நம்ம தமிழகத்திலேருந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றிருந்தார்,
அவர் யார் அப்படிங்கிறத ரீசெண்டாக நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க. அவர் யார் அப்படிங்கிறதையும் அவர் எந்த புத்தகத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றிருந்தார் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, நேற்றுக்கு கேட்ட கொஸ்டின்ஸுக்கு நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க, எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலில் இருந்து செப்டம்பர் மாதத்துடைய டாப் 100 கண்டஃபர்ஸ் போட்டிருக்கோம், அது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பார்க்கும்போது வெளியில் 2.5 மணி நேரம் அப்படின்ற மாதிரி காட்டுது, ஆனால் உள்ள அப்படி உண்மையாகவே 1.5 மணி நேரம் தான் அந்த வீடியோ. அதனால் நீங்கள் அந்த வீடியோவை ஃபுல்லுமே பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.